வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளியியல் இதில் பயிற்சி எட்டில் மூன்றில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்து தொழிலாளர்களின் மாத வருமானங்கள் முறையே ஐந்தாயிரம் ஏழாயிரம் ஐந்தாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் ஏழாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் ஏழாயிரம் ஐந்தாயிரம் எனில் சராசரி இடைநிலை அளவு முகடு காண்க பாருங்க பத்து தொழிலாளரோட சம்பளம் வருமானம் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சராசரி கண்டுபிடிக்கணும் இடைநிலை கண்டுபிடிக்கணும் முகடு மூணுமே கண்டுபிடிக்கணும் முதல்ல இந்த சம்பளம் இருக்கு இல்லையா இதை நம்ம முதல்ல ஏறு வரிசையில் எழுதிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஏறு வரிசையில் எழுத பாருங்க முதல்ல என்ன இருக்குது பாருங்க அஞ்சாயிரம் இருக்குது அஞ்சாயிரம் எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு தடவை இருக்கு இல்லையா ஐந்தாயிரம் அப்போது ஐந்து ஆயிரம் ஐந்து ஆயிரம் ஐந்து ஆயிரம் அதுக்கு அடுத்து பாருங்கள் ஏழாயிரம் எத்தனை தடவை இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தடவை இருக்குது ஏழாயிரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எழுதிட்டோம்மா அதுக்கடுத்து எட்டாயிரம் பாருங்கள் ரெண்டு தடவை இருக்குது எட்டு ஆயிரம் எட்டு ஆயிரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எழுதிட்டோம் இப்போ முதல் இது கண்டுபிடிக்கலாமா முதல் என்ன கண்டுபிடிக்கணும் சராசரி 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 எந்த எழுத்த கொண்டு குறிப்போம் எக்ஸ் பார் ஈக்குவல் டு உறுப்புகளின் கூடுதல் பை உறுப்புகளின் எண்ணிக்கை இந்த எல்லா உறுப்பையும் கூட்டணும் கூட்டலாமா பாருங்க ஐந்தாயிரம் பிளஸ் ஐந்தாயிரம் பிளஸ் ஐந்தாயிரம் அதுக்கடுத்து ஏழாயிரம் அஞ்சு தடவை இருக்குது ஏழாயிரம் ப்ளஸ் ஏழாயிரம் ப்ளஸ் ஏழாயிரம் ப்ளஸ் ஏழாயிரம் அதுக்கடுத்து இங்கே இடத்துல நாங்கள் கீழே எழுதுகிறேன் இந்த இடத்துல எழுதுறேன் சரியா ஏழாயிரம் ப்ளஸ் அதுக்கடுத்து எட்டாயிரம் ரெண்டு தடவை இருக்குது எட்டு ஆயிரம் எட்டு ஆயிரம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டோம் மொத்த உறுப்புகள் மொத்த தொழிலாளின் எண்ணிக்கை எவ்வளவு பத்து ஈக்குவல் டு இப்போ எல்லாத்தையும் கூட்டலாமா பாருங்கள் எல்லாத்துலேயும் மூணு ஜீரோ இருக்குது அதனால் அந்த மூணு ஜீரோவை அப்படியே போட்டுருவோம் நம்பரை மட்டும் கூட்ட போகிறோம் அஞ்சு அஞ்சு பத்து பத்தஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு ஒரு ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒரு ஏழு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது ஒரு ஏழு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஒரு ஏழு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஒரு ஏழு ஐம்பது ஐம்பது எட்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு ஒரு எட்டு அறுபத்தி ஆறு அப்போது அறுபத்தி ஆறாயிரம் இது எல்லாத்தையும் கூட்டினா அறுபத்தி ஆறாயிரம் பை பத்து இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் அப்போது ஆறாயிரத்தி அறநூறு பை ஒன்று அப்படின்னா என்ன தான் ஆறாயிரத்தி அறநூறு தான் இதான் என்னது அவர்களுடைய சராசரி சம்பளம் அதுக்கடுத்து பாருங்கள் இடைநிலை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இடைநிலை அளவு இடைநிலை அளவு இதில் வந்து எத்தனை பேர் பத்து பேர் அப்போ பத்து பேர்னு பத்துன்றது இரட்டைப்படை எண் அப்போது மைய எண் மைய உறுப்பு எத்தனை ரெண்டு இருக்கும் என்னென்னா ஐந்து மற்றும் ஆறாவது உறுப்புகள் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு இதான் என்னது மைய உறுப்பு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு வலது பக்கமும் நாலு உறுப்பு இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பக்கம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்து பத்துன்றது இரட்டைப்படை எண் அப்போ நடுவில் எத்தனை உறுப்புகள் இருக்கும் ரெண்டு உறுப்புகள் இருக்கும் அந்த ரெண்டு உறுப்புகளோட சராசரி கண்டுபிடிக்கணும் அதாவது அந்த ரெண்டு உறுப்பையும் கூட்டணும் ஏழாயிரம் ப்ளஸ் ஏழாயிரம் எதை கொண்டு வகுத்தரணும் ரெண்டை கொண்டு வகுத்தரணும் ஈக்குவல் டு ஏழாயிரத்தையும் ஏழாயிரத்தையும் கூட்டினா பதினான்கு ஆயிரம் எதை கொண்டு வகுக்கணும் ரெண்டை கொண்டு வகுக்கணும் கேன்சல் பண்ணுங்கள் ஓ ஓ ரெண்டா ரெண்டு ஏழு ரெண்டாக பதினாலு இந்த மூணு ஜீரோ அப்படியே வந்துடும் பதினாலாயிரத்தை ரெண்டு கொண்டு வகுத்தோம்னா ஏழு ஆயிரம் இதான் என்னது நமக்கு தேவையான இடைநிலை அளவு கடைசியில் நம்ம பார்க்க போகிறது முகடு முகடு அப்படின்னா பாருங்கள் அதிக தடவை எந்த நம்பர் இருக்கோ அதுதான் முகடு அஞ்சாயிரம் வந்து மூணு தடவை இருக்குது ஏழாயிரம் வந்து அஞ்சு தடவை இருக்குது எட்டாயிரம் வந்து ரெண்டு தடவை எந்த நம்பர் அதிக தடவை இருக்குது ஏழாயிரம் தான் அதிக தடவை இருக்குது அப்போ ஏழாயிரம் தான் என்னது முகடு முகடு அப்படின்னா அதிக முறை அதிக முறை வந்துள்ள அப்படின்னா இடம்பெற்ற உறுப்பு இடம்பெற்ற உறுப்பு நீங்கள் பரிசலை இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாக நீங்கள் என்ன சொன்னால் போது ஆன்சர் எழுதினாலே போதும் அப்போ அதிக முறை வந்திருக்கு எவ்வளோ ஏழாயிரம் ஏழாயிரம் தான் அஞ்சு தடவை வந்திருக்கு அப்போ ஏழாயிரம் தான் என்னது நமக்கு தேவையான முகடு சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி